விஜயதசமியை முன்னிட்டு தாராபுரத்தில் உள்ள துர்கை அம்மன் கோவிலில் நடைபெற்ற வித்யாராம் பாம்மா நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் கலந்து கொண்டு கல்வியின் துவக்கமாக ஆ என்ற எழுத்தினை அரிசியில் எழுதி முதல் கல்வியை துவக்க தமிழ் மனித வள மேம்பாட்டு நலத்துறை அமைச்சர் திருமதி கயல்விழி செல்வராஜ் குழந்தைகளுக்கு விலையில்லா நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் ஆகியவற்றை வழங்கினார். ஒவ்வொரு ஆண்டும் விஜயதசமி அன்று குழந்தைகள் முதல் முறையாக கல்வி தொடங்கும் நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஆலங்கியம் சாலையில் உள்ள துர்கையம்மன் திருக்கோவிலில் வித்யாபாரமாம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பெற்றோர்கள் தாங்கள் குழந்தைகளுடன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தது மட்டுமல்லாமல் தங்களின் குழந்தையின் கையை பிடித்து அரிசியில் பெயர் எழுதியும் ஆ எழுத்து எழுதியும் முதல் கல்வியை தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் மனிதவள மேம்பாட்டு நலத்துறை அமைச்சர் திருமதி கயல்விழி செல்வராஜ் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு விலையில்லா நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். மேலும் குழந்தைகள் கல்வியில் நல்ல திறனை பெற வேண்டும், வாழ்க்கையில் மேலும் மேலும் சிறக்க வேண்டும் என்பதற்காக வித்யாராம்பம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாக அமைச்சர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.